அன்பான பொதுமக்களே அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெடிக்கடல் ஆலங்குடி ரோடு ஆலத்தம்பாடி தரமான ஐயன் பட்டாசு வகைகளான மத்தாப்பு பூத்திரி கம்பி மத்தாப்பு சாட்டை தரை சக்கரம் புஷ்வானம் ராக்கெட் வானத்தில் வர்ண ஜாலங்களை காட்டும் அனைத்து வகையான வெடிகளும் நல்ல தரமாகவும் விலை குறைவாகவும் விற்பனை செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், எங்களிடம் பட்டாசுகளை வாங்கி இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி மகிழுங்கள். குறைந்த விலையில் வெடிகள் வாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெடி கடை அல்ல, வெடி கடலுக்கு வாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெடி கடல் ஆலங்குடி ரோடு ஆலத்தம்பாடி. வணக்கம், செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். மன்னார்குடியில் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சௌமியா தலைமையில் பண்டிகை காலங்களில் உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து கூட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி டாக்டர் சௌமியா தலைமையில் வகித்தார். வர்த்தக சங்க தலைவர் ஆர் வி ஆனந்த், முன்னாள் வர்த்தக சங்க தலைவர் கருணாநிதி, ஹோட்டல் உரிமையாளர் சங்க நிர்வாகி சங்கர சுப்பு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு அதிகாரி சௌமியா பேசுகையில், தீபாவளி பண்டிகையொட்டி உணவு கூடங்கள் மற்றும் ஸ்வீட் ஸ்டால்களில் தயாரிக்கப்படும் உணவுகள் சுத்தமான எண்ணெயில் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட வேண்டும், கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு கொரோனா தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும், அசைவ உணவகங்களில் பிரஷர் இருக்கக்கூடாது, அன்றைய தேவைக்கேற்ப அசைவ பொருட்களை வாங்கி அன்றே விற்பனை செய்ய வேண்டும் என்றார். ஹோட்டல்களில் வேலை செய்ய வரும் ஊழியர்களிடம் அவசியம் வெப்பமானி கொண்டு தினமும் சோதனை செய்ய வேண்டும், சமையல் அறையில் உணவு தயாரிப்பவர்கள் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் அனைவரும் முகக்கவசம் முழு உடற்கவசம் தலையுறை கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும், காய்கறி மற்றும் அரிசி உள்ளிட்டவற்றை குளோரின் நீரில் நன்கு சுத்தப்படுத்தி உணவு தயாரிக்க வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்றி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகள் மட்டும் கொண்டு செயல்பட வேண்டும், உணவு அருந்த வருபவர்களிடம் யாருக்கேனும் சளி இருமல் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் அவர்களை உணவகத்தின் உள்ளே அனுமதிக்க வேண்டும், உணவகங்களில் உணவருந்தும் அனைத்து மேஜைகளிலும் கை கழுவும் திரவம் அவசியம் வைத்திருக்க வேண்டும், வேலை செய்யும் அனைவரும் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை கிருமி நாசினி அல்லது சோப்பு கொண்டு கைகளை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், சுகாதாரமான முறையில் உணவு பரிமாற வேண்டும், மேலும் உணவருந்த வரும் பொதுமக்களுக்கு சமூக இடைவெளியை கடைபிடித்தல் மற்றும் கிருமி நாசினி அல்லது சோப்பு போட்டு கைகளை சுத்தப்படுத்துதல் மற்றும் தன் சுத்தம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகள் வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், உணவகங்களுக்கு அறிவித்துள்ளபடி சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அறிவிப்புகளை பின்பற்றாமல் செயல்படும் உணவகங்கள் மீது உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். இக்கூட்டத்தில் மன்னார்குடி உணவு பாதுகாப்பு அலுவலர் முருகேசன், நீடாமங்கலம் உணவு பாதுகாப்பு கர்ணன் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளர்கள் 60-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நன்றி.